கடந்த 2023 டிசம்பர் 28 தேதி அதிகாலை உடல்நிலை சரியில்லாமல் சென்னையில் கருணை உள்ள படைத்த முன்னாள் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் நடிகர் சங்க தலைவருமான தேமுதிக நிறுவனத் தலைவர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்தார். இவர் 150 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுத்தவர். குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள் மனதில் கவர்ந்திழுத்தவர். அதிகமான படங்களில் போலீஸ் அதிகாரியாக நடித்து போலீஸ்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நடித்தவர். இவரது இறுதி ஊர்வலத்தில் சுமார் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. கேப்டன் இறந்து 15 நாட்கள் கடந்தும் இன்றளவும் பல்வேறு ஊர்களிலிருந்து குடும்பத்தோடு குழந்தைகளை அழைத்து வந்து அவரது நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கருணை உள்ள மனிதராக வாழ்ந்தவர், பலருக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர். நான் நேரில் பார்த்தது, அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்றிருந்தேன். அங்கு நோயாளிக்கான படுக்கை கட்டில் 100க்கும் மேற்பட்டது நிறைய இருந்தது. அந்த ஒவ்வொரு கட்டிலும் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா அன்பளிப்பு என்று இருந்தது. ஆனால் நமக்கு தெரியாமல் எத்தனையோ உதவிகளை மக்களுக்கு செய்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் இடமில்லாமல் கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஏக்கர் கணக்கில் அவரது இடத்தை தானம் செய்துள்ளார். அதன் மதிப்பு இன்று 21 கோடி என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்று இன்னும் அடிக்கொண்டே போகலாம். கேப்டன் அவர்களுடைய புகழ் கடைசி வரை நிலைத்திருக்கும். நீங்கள் பார்க்க வீடியோவை பார்க்கலாம். குழந்தைகளை அழைத்து வந்து அவர்கள் அஞ்சலி செலுத்துவது நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தால் தெரியும். பொதுமக்கள்